தலித் ஒருவர் நாற்காலியில் உட்கார முடியாதென்றால் மாற்றி விடுவார்கள் என்கிற நிர்பந்தத்தின் காரணமாக செய்கிறார்கள். எனவே இந்த மாற்றம், பட்டியல் இனத்தவர் ஒருவர் ஊராட்சி மன்ற தலைவராக அது ஒதுக்கப்பட்டால் 10 ஆண்டுகள் பதவி வகித்தால் மட்டும்தான் மாற்ற முடியுமே தவிர, இல்லையேல் எத்தனை முறை சொன்னாலும் அவர் மீண்டும் அங்கே பட்டியல் இனத்தை சார்ந்த ஒருவர் தான் வருவார். அரசமைப்பு சட்டத்தை திருத்தி விடலாம், ஆனால் நம் மனதில் இருக்கக்கூடிய சனாதன அழுக்குகள் அவ்வளவு இலகுவாக தூக்கி போடக்கூடியவை அல்ல. கட்டாயமாக நம்ம மேற்கு வங்காளத்திலேயோ கேரளாலேயோ திரிபுராலேயோ நம்ம செஞ்சுருப்போம் தானே, மார்க்சிஸ்ட் கட்சி இதை செஞ்சுருக்காதான் தேடி பார்த்தேன். ஆனால் உண்மையில் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது முதன் முதலில் தமிழகத்தில்தான் என்பதை பெருமையோடு சொல்லணும். உண்மையிலேயே கலைஞருடைய பங்களிப்பை ஒவ்வொரு விஷயத்திலும் பல முனைகளில் நீங்கள் பாராட்டக்கூடும். ஆனால் இன்றைக்கு மிக அதிகமாக பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய மாநில உரிமைகள், கூட்டாட்சி தத்துவம் என்பது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. கலைஞர் அளவுக்கு இப்போது இருக்கிற முதலமைச்சர் தாக்கு பிடிக்க முடியுமா, அந்த தத்துவார்த்த நிலைப்பாட்டிலிருந்து அவரால் செய்ய முடியுமா என்றெல்லாம் யோசித்தோம். ஒரு மூன்றாவது அணி சாத்தியமில்லை. உண்மையில் இன்றைக்கு இந்தியா சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை, அது ஒரு மாநில சுயாட்சிக்கு அப்படியெல்லாம் இல்லை, அப்படி மட்டும் பார்க்க முடியாது. இந்தியா என்கிற ஒரு நாடே இருக்குமா இல்லையா என்கிற கேள்வி. கலைஞருடைய போராட்டம் என்பது கூட்டாட்சி தத்துவம் என்பதற்காகவும் மாநில உரிமைகளுக்காகவும் உண்மையிலே அதில் ஒரு மகத்தான படியை அவர் செய்திருக்கிறார். இந்தியாவில் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் அல்லது மாநில உரிமைகளுக்குமான ஒரு போராட்டத்தை துவங்கி வைத்திருக்கிறார். அந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போவதும் இந்தியாவை பாதுகாப்பதும் மாநிலங்கள் இப்படியே நீடிப்பதை பாதுகாப்பதும் என்பது நம்முடைய கையில்தான் இருக்கிறது. முதல் முறையாக டெல்லிக்கான அதிகாரத்தை பறித்தபோது அதற்கு ஆதரவு கொடுத்த மாபாதகத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செய்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 5 முறை முதலமைச்சர், 13 முறை சட்டமன்ற உறுப்பினர், போட்டியிட்ட ஒரு முறை கூட தோற்காத ஒரு தலைவர், இதுவெல்லாம் ஒரு மிகப்பெரிய சாதனைகள் தான். இங்கே தோழர் விடுதலை ராஜேந்திரன் சொன்னது, அவர்கள் சொன்னது போல மிகப்பெரிய திட்டங்களை அவர் உருவாக்கி இருக்கிறார். ஆனால் மிக நளினமாக, ஆனால் அப்போது தலையிடாமல் இருந்திருந்தால் நீண்ட காலத்திற்கு நீடித்திருக்கக்கூடிய பல விஷயங்களில் கலைஞர் தன்னுடைய முத்திரையை பதித்திருக்கிறார். இன்றைக்கு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் பல இடங்களிலும் பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் முதன் முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நீங்கள் பஞ்சாயத்து அலுவலகத்திற்குள், ஊராட்சி அலுவலகத்திற்குள் போக முடியாது, பதவியேற்க முடியாது என்கிற நிலைமை இருந்தது. அரசமைப்பு சட்டம் திருத்தப்பட்டாச்சு, 73, 74 சட்ட திருத்தம். ஆனால் தமிழகத்தில் பல ஊராட்சிகளில், குறிப்பாக 4 ஊராட்சிகள், இந்த 4 ஊராட்சிகளில் அவர்களால் பதவியேற்க முடியவில்லை. அப்போ கலைஞர் பேசினார், விவாதம் நடந்து கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் அதிகாரிகளையும் சந்தித்து பேசினார், மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர்களையும் சந்தித்து பேசினார், பல்வேறு தலைவர்களையும் சந்தித்து பேசினார். பேசிய பிறகு அவர் என்ன சொன்னார்னா, தலித் ஒருவர் நாற்காலியில் உட்கார முடியாதென்றால் மாற்றி விடுவார்கள் என்கிற நிர்பந்தத்தின் காரணமாக செய்கிறார்கள். எனவே இந்த மாற்றம், பட்டியல் இனத்தவர் ஒருவர் ஊராட்சி மன்ற தலைவராக அது ஒதுக்கப்பட்டால் 10 ஆண்டுகள் பதவி வகித்தால் மட்டும்தான் மாற்ற முடியுமே தவிர, இல்லையேல் எத்தனை முறை சொன்னாலும் அவர் மீண்டும் அங்கே பட்டியல் இனத்தை சார்ந்த ஒருவர் தான் வருவார் என்கிற அது ஒன்றும் பார்ப்பதற்கு ரொம்ப லகுவாக தோன்றும். ஏன்னா இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. ஆனால் இப்போ கூட சில இடத்துல பதவி ஏற்க முடியாத நிலைமை இருக்கிறது, கொடியேற்ற முடியாத நிலைமை இருக்கிறது.
அரசமைப்பு சட்டத்தை திருத்தி விடலாம். ஆனால் நம் மனதில் இருக்கக்கூடிய சனாதன அழுக்குகள் அவ்வளவு இலகுவாக தூக்கி போடக்கூடியவை அல்ல. நம்மையும் அறியாமல் பல நேரங்களில் வரும். அதற்கு ஒரு விடாப்பிடியான போராட்டம். நாம் முதல் முதலில் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்று வந்தபோது நான் தேடி பார்த்தேன். இயல்பாகவே எனக்கு அப்படி யாராவது ஒரு நல்லது செஞ்சாங்கன்னா கட்டாயமாக நம்ம மேற்கு வங்காளத்துலேயோ கேரளாலேயோ திரிபுராலேயோ நம்ம செஞ்சுருப்போம் தானே, மார்க்சிஸ்ட் கட்சி இதை செஞ்சுருக்காதான்னு தேடி பார்த்தேன். ஆனால் உண்மையில் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது முதன் முதலில் தமிழகத்தில்தான் என்பதை பெருமையோடு சொல்ல முடியும். இந்த விஷயங்கள் காலப்போக்கில் சின்னதாக மாறிவிடும். தொடர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் இங்கே சொன்னபோது ஒன்றை சொன்னார். அதில் கலைஞருடைய சாமர்த்தியம் ரொம்ப முக்கியமானது. அருந்ததியருக்கு உள் ஒதுக்கீடு. ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தினோம். தொடர் என் வரதராஜன் இருந்தார். அப்போது எங்களிடம் நடந்த உரையாடல்களை சொல்லுவார். உடனடியாக இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு அமுல்படுத்த வேண்டும் என்று அந்த டெலிகேஷனில் போன எல்லாரும் வலியுறுத்துறாங்க. கலைஞர் ரொம்ப பொறுமையாக அதைத்தான் இங்கே தொடர் ராஜேந்திரன் அவர்கள் ரொம்ப சின்னதாக சொல்லிட்டு போனார். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு இப்போ அவர் சொன்ன மாதிரி சர்வே, மக்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு எடுத்து அதை சொல்லவில்லை என்றால் நீதிமன்றத்தின் முன்னால் நிற்காது. நாம் வேணால் சொல்லலாம், நான் கொடுத்துட்டேன் ஆனால் நீதிமன்றம் ரத்து பண்ணிருச்சுன்னு சொல்லலாம். எனவே ஜனார்த்தனம் ஆணையம் அடைத்து அதன் அடிப்படையில் தான் நான் உண்மையிலேயே பல இடங்களில் பார்க்கிறேன். அருந்ததியர் சமூகத்து பிள்ளைகள் டாக்டராக வருகிற மற்ற படிப்புகளை விட டாக்டராக இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த உள்ஒதுக்கீடு இல்லாமல் இருந்திருந்தால் நான் டாக்டராக இருந்திருக்க மாட்டேன் என்று பல இடங்களில் சொல்கிறாங்க. இந்த மூன்று விஷயங்களும் மிக சாதாரணமாக நமக்கு தோன்றலாம். ஆனால் சமூகத்தில் இப்போ அருந்ததியர் சமூகத்துக்கு அந்த உள்ஒதுக்கீடு என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. அதே போல் இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் அது ஒன்றும் அதுவும் ஒரு இந்த மாதிரி ஆணையம் அமைத்து அதன் அடிப்படையில் தான் அது உருவாக்கப்பட்டது. எனவே சமூகத்தில் சின்ன சின்ன பகுதிகளாக இருக்கிறவர்களையெல்லாம் தேடி தேடி கண்டுபிடித்து அது மிக முக்கியமானது. இன்றைக்கு அவர் ஒரு லெகசியை விட்டு சென்றிருக்கிறார், ஒரு பாரம்பரியத்தை விட்டு சென்றிருக்கிறார். உண்மையிலேயே கலைஞருடைய பங்களிப்பை ஒவ்வொரு விஷயத்திலும் பல முனைகளில் நீங்கள் பாராட்டக்கூடும். ஆனால் இன்றைக்கு மிக அதிகமாக பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய மாநில உரிமைகள் கூட்டாட்சி தத்துவம் என்பது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. பெருமையோடு சொல்ல முடியும், உண்மையில் சொல்ல போனால் என்னை போன்றவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ என்ன நினைச்சோம்னா, இந்த தலைமை மாற்றம் என்று வருகிற போது கலைஞர் அளவுக்கு இப்போது இருக்கிற முதலமைச்சர் தாக்கு பிடிக்க முடியுமா, அந்த தத்துவார்த்த நிலைப்பாட்டிலிருந்து அவரால் செய்ய முடியுமா என்றெல்லாம் யோசித்தோம். உண்மையில் இந்தியாவில் இன்றைக்கு இந்தியா கூட்டணி உருவாகி இருப்பதில் 2021 மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தொடர் சீதாராம் யெச்சூரி மதுரையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார் எங்கள் மாநில மாநாட்டை ஒட்டி. அப்போது அவர் வெளிப்படையாகவே சொன்னார், இந்த நாடு தழுவிய ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டுமென்றால் அதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னார். அதற்கு ரெண்டு காரணம் இருக்கிறது. ஒன்று, யார் கூட்டினாலும் ஒரு 4 பேரோ 3 பேரோ வரமாட்டாங்க. சிபிஎம் கூட்டினா மம்தா வரமாட்டாங்க, மம்தா கூட்டினா காங்கிரஸ் வரமாட்டாங்க, காங்கிரஸ் கூட்டினா ஆம் ஆத்மி கட்சி வராது என்று எல்லோரும் இப்படி இருக்கிறார்கள். இவர்களை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு கன்னியாக திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் இருக்க முடியும் என்று அவர் பேசினார். கட்சிக்குள்ளேயே கூட சில விமர்சனங்கள் வந்தது. இப்படி வெளிப்படையாக பேசணுமா, அவர்கிட்ட பேசியிருக்கலாமே, நம்மெல்லாம் இருக்கிறத விட்டுட்டு போகிறது மாதிரி தெரியுதே, கடந்த காலத்தில் சுஜித் பண்ணியிருக்காரு, ஏன் நம்ம இதை பண்ணக்கூடாதா என்று. அப்போது அவர் தெளிவாக சொன்னார் மாநாட்டு அரங்கத்திற்குள், இல்லை, இதை செய்வதற்கான வாய்ப்பும் திறனும் இருக்கிற ஒருவரிடம் கொடுப்பது கூட அதை முன்மொழிவது கூட மிக முக்கியமான விஷயம், அந்த வகையில் திமுக கழகம் இதை முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னார்.
அனேமா இது ஆரம்பத்திலிருந்தே ஒரு மூன்றாவது அணி சாத்தியமில்லை. உண்மையில் இன்னைக்கு இந்தியா சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை அது ஒரு மாநில சுயாட்சிக்கு அப்படியெல்லாம் இல்லை, அப்படி மட்டும் பார்க்க முடியாது. இந்தியா என்கிற ஒரு நாடே இருக்குமா இல்லையா என்கிற கேள்வி இதனுடைய ஒற்றுமை. நீங்க வேற்றுமையில் ஒற்றுமை என்பது இந்தியாவினுடைய பெருமை என்று நாமெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், அது உண்மைதான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. வேற்றுமையில் ஒற்றுமை என்பது இந்தியாவின் பெருமை என்று பேசுகிறோம். ஆனால் ரொம்ப முக்கியமானது, இந்த வேற்றுமையை அங்கீகரித்த ஒற்றுமைதான் இந்தியா இருப்பதற்கான அடிப்படையே. இதை அங்கீகரிக்கவில்லை என்றால் இந்தியா என்கிற நாடு இருக்குமா என்கிற கேள்வி இருக்கு. எனவே 2024 தேர்தல் என்பது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரியும், பல இடங்களில் கேட்டிருப்பீங்க. மணிப்பூர் ஒரு சின்னஞ்சிறு மாநிலம் திட்டமிட்டு ஏற்படுத்திய ஒரு வன்முறை, 250 கிறிஸ்தவ தேவாலயங்கள் எரிக்கப்பட்டிருக்கிறது, 200 கிராமங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கிறது, 5000 வீடுகள் எரிக்கப்பட்டிருக்கின்றன, 70,000 பேர் அந்த மாநிலத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் அகதிகளாக நிற்கிறார்கள். இன்று வரை மக்கள் தங்கள் வீடுகளுக்குள் போக முடியவில்லை. நான் விஸ்வகுரு அப்படி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டா கூட அதை இன்றைக்கு வரை அவர்களால் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியவில்லை. தமிழ்நாட்டில் அப்படி யோசிக்க முடியுமா? ஒரு 3 பெண்களை நிர்வாணமாக தெருவிலே வழிநடத்தி ஊர்வலமாக கொண்டு செல்ல முடியுமா? அது அங்கே நடந்தது, அப்படி உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். வீடுகளை சட்டம் எதுவும் இல்லாமலேயே புல்டோசர் கொண்டு இடிக்கிறார்கள். மக்கள் எல்லா நேரமும் பயத்தோடு இருக்கிற நிலைமை இருக்கிறது. சமூகம் முழுவதையும் அப்படி மாற்றி வைத்திருக்கிறார்கள். அப்ப இதற்கே இதை முறியடிப்பது, இந்தியாவை பாதுகாப்பது என்பது என்கிற நோக்கத்தில் இருந்துதான் இந்தியா கூட்டணி உருவாகி இருக்கிறது. அப்ப இந்தியா உருவாக்கப்பட வேண்டும் என்றால் நீங்க கூட்டாட்சி தத்துவம் என்பது யாருடைய நல்லெண்ணத்தின் காரணமாகவும் அது உருவாக்கப்படவில்லை. விடுதலை போராட்டத்தின் ஊடாகவே இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் இந்தியாவில் ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்பது. எனவே கலைஞருடைய போராட்டம் என்பது கூட்டாட்சி தத்துவம் என்பதற்காகவும் மாநில உரிமைகளுக்காகவும் உண்மையிலே அதில் ஒரு மகத்தான படியை அவர் செய்திருக்கிறார். இப்போது சமீப காலத்தில் அப்படி நடக்கலை. கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபருக் அப்துல்லா, தோழர் ஜோதிபாசு, தோழர் ஈகே நாயனார் என்று ஒரு பெரிய முதலமைச்சர்கள் டீமே இதில் பேசினாங்க. இது எல்லாவற்றிலும் கலைஞர் தன்னுடைய முக்கியமான முக்கியத்துவம் வாய்ந்த முன்னணி பங்களிப்பை செலுத்தினார் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்னதில் நான் ஒத்துப்போகிறேன். அகில இந்திய கட்சிகளுக்கு மாநிலத்தின் பிரத்யேக தன்மை பற்றிய கவனம் இல்லாமல் இருந்தது. தமிழகம் அதில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செலுத்தி இருக்கிறது. திராவிட இயக்கத்திற்கு அதில் ஒரு முக்கிய பங்களிப்பு. ஒரு 50 காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி சென்றவர் என்கிற முறையிலும், தமிழகத்தின் அன்றாட அரசியல் திசை வழியை நிர்ணயித்தவர் என்கிற முறையிலும் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு மகத்தான பங்களிப்பை, திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது தமிழக மக்கள் என்று மட்டுமில்லாமல் இந்தியாவில் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் அல்லது மாநில உரிமைகளுக்குமான ஒரு போராட்டத்தை துவங்கி வைத்திருக்கிறார். அந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போவதும் இந்தியாவை பாதுகாப்பதும் மாநிலங்கள் இப்படியே நீடிப்பதை பாதுகாப்பதும் என்பது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. 2024 என்பது அதை தீர்மானிக்கப் போகிறது. அப்போது நாம் அத்துணை பேரும் இந்த நிமிடத்திலிருந்து அனைமா இங்கே கூட தொடர் விடுதலை ராஜேந்திரன் சொன்னார், அதைத்தான் நான் பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். சில சிறுபான்மையினர் சமூகத்தை சார்ந்த பலருக்கும் என்ன இருக்குன்னா, எடப்பாடி அங்கிருந்து வந்துட்டார், எனவே அதிமுக அது வந்து மதவாதத்தோடு சமரசம் செய்து கொள்ளவில்லை என்பது போன்ற கருத்துக்களை பேசுகிறார்கள். இங்கொன்றும் அங்கொன்றுமாக எந்த ஆட்சியின் மீதும் சில விமர்சனங்களும் சில நேரங்களில் கோபதாபங்களும் இருக்கும். இதை பயன்படுத்துவதற்காக அவர்கள் முயற்சிக்கிறார்கள். நான் உங்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நான் சொன்ன மணிப்பூர் மட்டுமல்ல, இந்த நாட்டில் நடந்த எந்த ஒரு கும்பல் படுகொலையோ சிறுபான்மையினர் மீதான எந்த தாக்குதலையோ அல்லது பொது சிவில் சட்டம் என்று வருகிற போதோ இப்படி எந்த சமயத்திலும், ஏன் அது ஏன், நீங்கள் திமுகவோ அதிமுகவோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தின் தாக்கத்தின் காரணமாக
மாநில உரிமைகளுக்கான போராட்டத்தை கூடவோ குறையவோ எந்த சமயத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் தானே அதிமுக இருந்திருக்கு. ஆனால் முதல் முறையாக டெல்லிக்கான அதிகாரத்தை பறித்தபோது அதற்கு ஆதரவு கொடுத்த மாபாதகத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த சிறுபான்மை மக்களாக இருக்கட்டும், அல்லது பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு பாதுகாக்கப்படுவதாக இருக்கட்டும், அல்லது பட்டியலின மக்களினுடைய உரிமையாக இருக்கட்டும், இதுவெல்லாம் பாதுகாக்கப்படுவதுதான் கலைஞருக்கு செலுத்துகிற உண்மையான அஞ்சலியாக இருக்கும், புகழ அஞ்சலியாக இருக்கும். அந்த வகையில் அதற்கான மிக முக்கியமான வாய்ப்பு 2024. அதை நோக்கி நம்முடைய பயணம் அமையட்டும், வெற்றியை ஈட்டுவோம், அவருக்கு இந்த புகழை சேர்ப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.